ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலை சார்பாக அன்பான வணக்கங்கள். எந்த கடினமான சூழ்நிலையையும் தனது சாதுரியமான பேச்சால் சமாளிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் காரிய தடை ஏற்படலாம். மனதில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சாமர்த்தியமான பேச்சு கை கொடுக்கும். பண உரத்து திருப்தியாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுத்து வந்த வீண் பிரச்சனைகளும் நீங்கும். மரியாதையும் அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷமும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிக்கல்கள் நீங்கள் நன்கு நடைபெறும். கூடுதல் லாபமும் கிடைக்கப்பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சியும் மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்பும் கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்தும் உண்டாகலாம். ரிஷபராசி பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகமும் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆடல்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கும். அரசியலில் உள்ளவர்கள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய முழு முயற்சியுடன் படிப்பீர்கள். சக மாணவர்கள் மத்தியில் மதிப்பும் உயரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல்நிலையை பொறுத்தவரை இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். மறைவிடங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம். சோம்பல் அதிகமாகவும் இருக்கும். உங்களுக்கான பரிகாரம். வெள்ளிக்கிழமையில் நவகரத்தில் சுக்கிரனுக்கு மொச்சை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும். மன மகிழ்ச்சியும் ஏற்படும். உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் மே 2, 4 மற்றும் மே 30 மற்றும் 31. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.